சென்னை கேப்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒன் வே டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பே பண்ணா போதும். பாண்டிச்சேரி, பெங்களூரு, திருப்பதி, தமிழ்நாடு முழுவதும். ஜஸ்ட் பே ஃபார் டிராப் ஒன்லி. மென்ஸ் ஹாஸ்டல் அட் அம்பத்தூர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3500 வித் ஃபுட். கான்டாக்ட் 760-484-8995. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஐபேக் அளப்பறைகள், அலரும் திமுகவினர், புது வியூகமா இல்ல புது பூமரங்கா? முழு தகவலுடன் உங்கள் நக்கீரனில். ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி செய்கிறாரு அப்படின்னு அரசின் அறிவிப்புகள் குறித்து மீம்ஸ்கள் வெளியாகும் போதெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு பரவசத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குகளாக மாற வேண்டிய நேரத்தில் பதற்றத்தையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வட மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய திமுக நிர்வாகி. அந்த நிர்வாகி மேலும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதிமுக ஆட்சி மேலே மக்களுக்கு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இந்த அதிருப்தியெல்லாம் வெறுப்பாக மாற்றி நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கணும். சாலை, குடிநீர், தெருவிளக்கு, மருத்துவமனை, வேலைவாய்ப்பு, பணப்புழக்கம், இது எல்லாமே இந்த ஆட்சியில் சீரழிந்து கிடக்குது. மக்களுக்கும் ஆட்சியாளர்கள் மீது பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இதை முன்னிலைப்படுத்தி தான் திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகள்லாம் நடைமுறைக்கு வந்த பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வோன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை செய்யணும். ஐபேக் ஆலோசனைப்படி தொகுதி வாரியாக ஸ்டாலின் குறை கேட்கிறாரு. மக்களும் குறைகளை கொட்டி தீக்கிறாங்க. இதோட பிளஸ் பாயிண்டை பார்த்து அதிமுக சில அறிவிப்புகளை வெளியிடுது. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் தான் உரிமை கொண்டாடலாம். ஆனா பலன்னு பார்க்கும் போது ஆளும் தரப்பான அதிமுகவுக்கு தான் போய் சேரும். இதெல்லாம் தலைமைக்கு யார் தெரிவிப்பது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு அந்த வடமாநில திமுக முக்கிய நிர்வாகி. மோடி, ஜெயலலிதா, கமலஹாசன் இவங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகள்லாம் ஒற்றை நபரை சார்ந்திருக்கும். ஆனா திமுக தேர்தல் பிரச்சார மேடை ஸ்டாலின் உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் சார்ந்தே இருக்கும். ஆனா அந்த போக்கையும் மாத்திருச்சு ஐபேக் டீம். இது லோக்கல் நிர்வாகிகள் கிட்ட பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. பேனர் டிசைன் உட்பட எல்லாத்தையுமே மாவட்ட ரீதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ஐபேக் டீமே தீர்மானிக்குது. இதனால லோக்கல் நிர்வாகிகள் கடுப்பாயிருக்கிறாங்க. விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற நிகழ்ச்சியில் களத்தில் உள்ள 15 தலைவர்கள் 75 நாட்கள் பிரச்சாரம் செய்வாங்கன்னு நவம்பர் 20ஆம் தேதியே முதன்மை செயலாளர் கே.என். நேரு அறிவிச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில் கனிமொழி, உதயநிதி, ஐ. பெரியசாமி, அன்னியூர் செல்வராஜ், பொன்முடி, சபாபதி மோகன், திருச்சி சிவா, திண்டுக்கல் லியோனி, செந்தில்குமார் எம்பி போன்றவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாங்க. ஆனால் அது முழுமை பெறவில்லை. கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நன்கு அறிமுகமான 2ஆம் கட்ட தலைவருங்கிறனால அதிமுக ஆட்சி பற்றி குறை சொல்லும்போது அது மக்கள் கிட்ட வேகமாக போய் ரீச் ஆகுது. அது ஒரு கலை. இது ஐபேக் போன்ற நிறுவனங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க உள்ளூர் கட்சிக்காரர்கள். தற்போது நடக்கும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் குரல் நிகழ்ச்சியிலையும் ஐபேக் டீம் தலையிடுவதால தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பெரிய இடைவேளை ஏற்பட்டிருக்கு. இந்த ஐபேக் டீம் மேடையோட வடிவமைப்புல தலையிடுறதுனால மேடையோட நீளம், அகலம் போன்றவற்றையும் தீர்மானிக்கிறாங்க. ஆனா இதை செய்து தர வேண்டியது கட்சி நிர்வாகிகள் தான். கடந்த பிரச்சாரத்துல திமுக பயன்படுத்தின பிரபலங்களெல்லாம் இந்த வாட்டியும் தொகுதி வாரியா பயன்படுத்த லிஸ்ட கேக்குறாங்க அந்த ஐபேக் டீம். கட்சி நிர்வாகிகள் அந்த லிஸ்ட கொடுத்தாலும் அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு சிலரை மட்டுமே ஐபேக் டீம் கூப்பிடுறாங்க. இதனால நிகழ்ச்சி முடிந்த பிறகு பெரிய சிக்கல் ஏற்படுது. அந்த சிக்கலையும் நாங்க தான் சமாளிக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல இவங்க கூப்பிடுற பிரபலங்கள் வரமாட்டாங்க. அதனால நாற்காலியை நிரப்புறதுக்காக நாங்களே சில பிரபலங்களை ஏற்படுத்துறோம். அதையும் அந்த ஐபேக் டீம் தடுத்து நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்துல வாக்கு சேகரிக்கும் போது எங்களுக்கு தான் பிரச்சனையா மாறும். இது ஐபேக் டீமுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா கட்சி தலைமைக்கு தெரியாதா? தலைவராயிருக்கும் ஸ்டாலின் முடிவெட்டும் கடையில இளைஞர் திமுகவை ஆரம்பிச்சு மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் வீடு வீடா ஓட்டு கேட்டு கள அனுபவம் பெற்றவர். அவர்கிட்ட எங்களால இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியல அப்படின்னு புலம்புறாரு ஐபேக் டீம் கூட வேலை செய்யும் அந்த கட்சி நிர்வாகி. அதிமுகவிலையும் ஆலோசனை டீம் இருக்கு, மற்ற கட்சிகள்லையும் ஆலோசனை டீம் இருக்கு. ஆனா திமுக மீது மட்டும் கவனம் திரும்புவதற்கு அந்த கட்சியினுடைய அமைப்பு அப்படி. ஒற்றையடி பாதையில ஓடிய வண்டிக்கு பதிலா இரட்டை பாதை கொண்ட தண்டவாளத்தில் ஓடும் ரயில் போலவே தன்னுடைய தேர்தல் பயணத்தையும் மாற்றியிருக்கு திமுக தலைமை. தண்டவாளங்கள் ஒட்டி இருக்க முடியாது, அதே நேரத்தில் பெரிய இடைவெளியும் இருக்கக்கூடாது. சீரான இடைவெளியுடன் நேராக சென்றால்தான் பயணத்தின் இலக்கை அடைய முடியும். புது வியூகம் பூமரங்காக மாறிவிடும் அபாயம் உண்டு என எச்சரிக்கை குரலில் சொன்னார் முரசொலியை பாராட்டி கொண்டிருந்த அந்த 70 வயது உடன் பிறப்பு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.